So good morning students. So it is a competence class for grade 12, lesson number 2, Python revision tour 2. The topic is dictionaries, right? So listen, first, what is called dictionary? So dictionary means it is a collection of key and value pairs. So key and value சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், பேர்ஸ்ன்னு சொல்கிறோம். So many key value pairs will combine together, will form a dictionary. Understand? So key value pair உடைய காம்பினேஷனை தான் நம்ம டிக்ஷனரிஸ்ன்னு சொல்கிறோம். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் ஏ டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரியை எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டைப் த டிக்ஷனரி நேம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு டைப் த டிக்ஷனரி நேம். Then you have to use open flower bracket and close flower bracket. Okay, open flower bracket, then close flower bracket, then key value in between colon. Okay, so here key colon value comma key colon value comma key colon value. Okay, சரி, key அப்படிங்கிற இடத்துல என்னென்ன எழுதலாம், என்ன எழுதலாம்? Immutable values. Immutable values எது வேணாலும் கொடுக்கலாம். எதெல்லாம் immutable values? Okay, so integer இல்லைனா string, otherwise we can give tuple. Okay, இது எல்லாமே என்ன தான், இம்யூட்டபிள் தான். ஸோ இந்த கீ பிளேஸ் யூ கேன் கிவ் எனி இம்யூட்டபிள் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கீ பிளேஸில் ஐம் கிவிங் இன்டீஜர் ஃபர்ஸ்ட். ஓகே, இங்கே வந்து ஐம் கோயிங் டு கிவ் இன்டீஜர், அண்ட் ஹியர் ஐ எம் கோயிங் டு கிவ் ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸ்ட்ரிங் என்னது, நேம். ஓகே, எனி திங் வில் கம்ஸ் வித் இன் டபுள் கொட்டேஷன் இஸ் கால்ட் அ ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, வி கேன் கிவ் இன்ட் டைப் டியூபிள். டியூபிள் எப்படி இருக்கும், இட் கம்ஸ் வித் ரவுண்டட் ப்ராக்கெட்ஸ். ஸோ ஏ பி கமா சி. ஓகே, தென் இந்த வேல்யூ அப்படிங்கிற பிளேஸில் என்ன வரலாம்? ஓகே, வேல்யூ அப்படிங்கிற பிளேஸில் வி கேன் டைப் எனி திங். இங்கே நீ இந்த வேல்யூங்கிற பிளேஸில் யூ கேன் டைப் எனி திங். ஓகே ஃபைன், எனி திங்னா என்னது, you can type a number, no problem. You can type even a list, that is also no problem. Anu and Banu combine together to form a list. Okay, this is a value. Okay, then in the value la kudukalam, I'm going to give one string. Because in the value area I can type anything. ஓகே ஃபைன், இந்த ஸ்பேஸ் கொடுக்கலாம் புரியறதுக்காக. ஓகே, ஸோ கீ வேல்யூ, கீ வேல்யூ, கீ வேல்யூ. ஸோ செட் ஆஃப் கீஸ் அண்ட் வேல்யூ பேர்ஸ் ஆர் டுகெதர் ஃபார்ம் எ டிக்ஷனரி. ஓகே, இப்போ நான் டைப் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறது, எப்படி செக் பண்ணுறதுன்னா, டிக்ஷனரி நேம் பிரிண்ட் டிக்ஷனரி நேம் கொடுத்தோன்னா என்ன வரணும், நான் எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணும்போது டிக்ஷனரி அப்பியர் ஆகணும். வந்துருச்சா? நோ எரர், சூப்பர். ஓகே, தென் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன் திஸ் பிளேஸ் இஃப் ஐ கிவ் கீ வேல்யூ. யூ சி டிக்ஷனரி, இன் திஸ் பிளேஸ் இஃப் ஐ கிவ் கீ வேல்யூ 7 மீன்ஸ், இஃப் ஐ கிவ் எஃப்ஐ அண்ட் ஓகே மீன்ஸ் வாட் வில் ஹேப்பன், அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்துருச்சு. பாருங்கள், நான் கொடுத்தது கீ, ஆனால் அவுட் புட் என்ன வந்திருக்கு, வேல்யூ வந்திருக்கு. ஓகே, ஓகே, சரி, இப்போ என்ன பண்ணலாம், அடுத்த கீ கொடுக்கலாம். அடுத்த கீ என்னது, நேம். நான் நேம்னு கொடுக்குறேன். சரி, நேமோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, அனுபானு. ஸோ இஃப் ஐ கிவ் எஃப்ஐ ஓகே மீன்ஸ் த ஆன்சர் இஸ் அனு அன் பானு, சூப்பர். ஓகே, இஃப் ஐ கிவ் ஏ கமா
B, comma C. Okay. F I okay. What will happen? What will come? சொல்லுங்க பார்க்கலாம். Yes. Alphabets will come. Okay, பார்க்கலாம். Super. Okay. சார் நீங்கள் கொடுத்த மாதிரியே தான் டைப் பண்ணணுமா? இந்த ரூல் படி வேறு இந்த ரூல் படி தான் டைப் பண்ணணுமா? வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் இம்யூட்டபிளுக்கு பதிலாக நான் ஒரு மியூட்டபிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், மியூட்டபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னது? மியூட்டபிளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டியூப்புளுக்கு பதிலாக நான் ஒரு வேணும்னே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன். ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கணும், ஸோ கீ ஷுட் பி டெஃபினெட்லி டியூப்பில் தான் இருக்கணும். நான் வேணும்னா என்ன பண்ணுறேன், அதை லிஸ்ட்டாக மாற்றுறேன். ஓகே, ஸோ லிஸ்ட்டாக மாற்றினா என்ன ஆகும், கண்டிப்பாக இட் வில் கிவ்ஸ் இட் இஸ் ராங், இட் வில் கிவ் எரர். செக் பண்ணி ஒத்தலாமா? எஃப்ஐ ஓகே. ஸோ லிசன், லிஸ்ட்டு. ஸோ டிக்ஷனரி மீன்ஸ் டெஃபினெட்லி யூ ஷுட் நாட் கிவ் லிஸ்ட். இஃப் யூ கிவ் லிஸ்ட் மீன்ஸ் இட் வில் ஷோ யூ டைப் எரர். ஓகே, ஃபைன், ரைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இப்போ வந்து ஒரு கீ நம்ம கொடுத்தோம்னா அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ எப்படி அப்பியர் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம், ரைட். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, டிக்ஷனரி டாட் கீஸ்ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே என்ன பண்ணலாம், டிக்ஷனரி டாட் செவனா என்ன கொடுக்கணும், ஓ கீஸ்ன்னு கொடுக்கணுமா, KEYS கீஸ் ஃபங்க்ஷன். ஓகே, டிக்ஷனரி டாட் கீஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எஃப்ஐ ஓகே. ஓகே, வாட் ஆப்பன், ஓ லிசன், இங்கே லிஸ்ட்டும் கொடுத்தேன்ல தப்புன்னு சொன்னல, அப்போ என்ன பண்ணிடணும், உடனே பழைய மாதிரியே டியூப்பெல்லாம் மாற்றிடணும். ஓகே, ஃபைன். ஸோ எஃப்ஐ ஓகே. ஓகே, பாருங்கள், ஸோ டிக்ஷனரியோட கீஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவன், நேம், ஏபிசி, இது மூணுமே என்னது கீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, சப்போஸ் நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி நேம் டாட் வேல்யூஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? ஓகே, இந்த இடத்துல இன்ஸ்டெட் ஆஃப் கீஸ் இஃப் ஐ கியூ வேல்யூவா வேல்யூஸா, வேல்யூஸ் வேல்யூஇஎஸ் இஃப் ஐ கிவ் வேல்யூஸ் மீன்ஸ் ஹோட்டல் ஆப்பன் எதெல்லாம் வேல்யூஸோ அது மட்டும் வரும். எயிட்டு அனுபானு ஆல்ஃபபெட்ஸ். ஓகே, ஸோ எதெல்லாம் பாருங்க, இது வேல்யூ, இது வேல்யூ, இது வேல்யூ, எதெல்லாம் வேல்யூஸோ அது மட்டும் வரும். ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் என்னது, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ டிக்ஷனரி. ஓகே, இட் இஸ் அன் அன்ஆர்டர் செட்டு. அதாவது இப்போ பாருங்கள், இப்போ வந்து இப்போ செவன் எயிட்டுன் இருக்கா? ஓகே, இப்போ நான் எஃப்ஐ கொடுத்து என்டர் பண்ணுறேன், ஜஸ்ட் மினிட், இந்த எடுத்துடலாம். எஃப்ஐ கொடுத்து நான் என்டர் பண்ணுறேன் பாருங்கள், இந்த செவன் எயிட் ஃபஸ்ட்டில் தான் அப்பியர் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த செவன் எயிட் வந்து லாஸ்ட்டில் கூட அப்பியர் ஆகலாம். எப்பயுமே இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த டிக்ஷனரி இருக்கு இல்லையா, இந்த டிக்ஷனரி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணும்போது அவுட் புட்டில் வந்து இப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். காப்பி அண்டு பேஸ்ட். அவுட் புட்டில் இந்த 7.8 வந்து இங்கே வருது. ஓகேவா? ஸோ இப்படி அவுட் புட் வந்துச்சுன்னா கரெக்டாக தப்பா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிகாஸ் டிக்ஷனரி இஸ் அன் அன்ஆர்டர் செட்டு, அது எந்த ஆர்டரில் வேணாலும் வரும். நீ எந்த ஆர்டரில் கொடுத்தியோ அதே ஆர்டரில் தான் அவுட் புட் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நான் சொன்னேன்ல, ஸ்ட்ரிங்கு லிஸ்ட் டியூப்புள் கமா டிக்ஷனரி இஸ் நாட் எ sequence, but it is unordered set of elements. So, so just like the dictionary, so string, list, tuple, okay, sorry, string, list, tuple, இது மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர், இது மூணுமே என்னது ஆர்டர். ஓகே, வேற டிக்ஷனரிங்கிறது அன்ஆர்டர்.
ओके लिस्ट ट्यूपल पाती मूणुमे और पर्फक्टान आडर अडर चेंज आवा वेर डिक्शनरी आडर चेंज आगे ओके फैन सो नमक वो वैल्यू वो अब नम्बर डिक्शनरी पेर अद की वैल्यू कोना की कुमार अगर करेस्पिंग वैल्यू नमक कहें पाता ओके अत ट्रावर्सिंग ए डिक्शनरी ओके और डिक्शनरी वन बै वन नाम पड़ो वैल्यूस प्रिंट पड़पर ओके फैन फर्स्ट पड़पर और डिक्शनरी क्रियेट पड़ रहा ओके आलरे नम्बर और डिक्शनरी क्रियेट पड़िया रईट अत पड़पर वो कीयत अंत की करेस्पिंग वैल्यूस प्रिंट पड़पर ओके ट्रावर्सिंगन ट्रावर्सिंग और की फर्स्ट की एड़क प्रोसस् पड़े की एड़क प्रोसस् पड़े की प्रोसस् पड़े एल्ला प्रोसस् पड़े ट्रावर्सिंग बेस्ट एग्जांपल फॉर वेरिएबल इन डिक्शनरी कोलन ओके फॉर for variable in dictionary colon okay kodutama okay ipa print print enna pandrom key key appadina kodutren okay ipdi kodutren okay fine ipa enna print aavum fi okay कंफ्यूशन आगो जस्ट अ मिनट एफ ओके की मुनोटी फर्स्ट की सेकंड की एंड थर्ड की मत मूणु की सो की 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 अब प्रिंट ओके फाइन इं पड़ो कमा को we are going to type like this dict inga enadhu k sorry variable okay ipdi kudukrom ipa enna varudhu paakalama fi okay the output is what the first key is 8 sorry keys value nadirala keys value ओके एफ ओके ओके सो द फर्स्ट कीज वैल्यू इज 8 एंड सेकंड कीज वैल्यू इज अनुबानो एंड थर्ड कीज वैल्यू इज अल्फाबेट्स புரியதா இல்லையா ओके சரி நான் சொல்றேன் என்ன அந்த டிக்ட் என்ன பண்ணனும்னா இதுடைய எல்லா கீயையும் எடுத்துக்கும் என்ன பண்றது 7 நேம் अंड ट्यूपल मूण ओके पा रो 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 भयंकर सीक्रेट सुल यादी ओके डिक्टना कंप्लीट डिक्शनरी नैचिटी एल ओके आना ना गो डिक्ट वो फार लूप वो मैं सुन डिक्ट वो फार लूप वो இந்த வேல்யூஸ் அது கன்சிடரே பண்ணாது வேல்யூஸ் அது கண்ணுக்கே தெரியாது வேல்யூஸ் அது கண்ணுக்கே தெரியாது அதோட கண்ணுக்கு என்ன மட்டும் தெரியும் only key மட்டும் தெரியும் you see dictனா கம்ப்ளீட் டிக்ஷனரி தான் ஆனா இந்த டிக்ட் for loopல வரும்போது என்ன மட்டும் எடுத்துக்கும் keys மட்டும் தான் எடுத்துக்கும் ஓகே அப்படினா अब मोद रउंड वेरियबल वेर विल रिसीव 7 ओके फर्स्ट इन फर्स्ट रउंड वेर विल रिसीव 7 ओके अंद सेवन इंतना वो सो डिक्ट ऑफ 7 अब सो डिक्ट ऑफ 7 मीन व्हाट विल अपीयर 8 विल अपीयर ओके पता F5 ओके उन्होंने फर्स्ट कीज़ वैल्यून सोल्ट 8 वह ओके
அடுத்த ரவுண்டில் இட் வில் ரிசீவ் வாட் இட் வில் ரிசீவ் நேம் ஓகே இப்போ வேரியபிள் வில் ரிசீவ் நேம் ஓகே ஸோ இங்கே என்ன வருது ஸோ டிக்ட் ஆஃப் இன்ஸ்டெட் ஆஃப் வேரியபிள் வாட் வில் கம் நேம் வில் கம் ஸோ டிக்ட் ஆஃப் நேம் மீன்ஸ் வாட் ஸோ டிக்ட் ஆஃப் நேம் த ஆன்சர் இஸ் அனுபானு அதனால தான் நான் எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணும்போது உனக்கு செகண்ட் லைனில் என்ன வருது அனுபானு வருது புரியுதா ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் வாட் வில் ஹேப்பன் இந்த டியூபிள் வந்து வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த வேரியபிள் ஓகே ஸோ இங்கே என்ன வரும் டிக்ட் ஆஃப் டியூபிள் ஏபிசி ஸோ டிக்ட் ஆஃப் டியூபிள் ஏபிசி வாட் இஸ் த ஆன்சர் த ஆன்சர் இஸ் ஆல்ஃபாபட்ஸ் அதனால தான் நான் எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணும்போது வாட் வில் ஹேப்பன் த கீஸ் வேல்யூஸ் ஆல்ஃபாபட்ஸ்னு வருது புரிஞ்சுதா அவ்வளோதான் ஓகே ஸோ ஒன்றும் இல்லை எல்லா கீஸும் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணால் அது பேர் தான் என்னது ட்ராவல்சிங் தட் கேன் பி டன் பை ஃபார் லூப் சிம்பிள் ஓகே ஓகே இங்கே இந்த இடத்துல இப்படி கொடுக்காம இங்கே வேரியபிள்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே வேரியபிள் நான் இங்கே கொடுக்குறேன் ஓகே என்ன வரும் இந்த செவன் இந்த நேம் இந்த ஏபிசி வரும் கரெக்டா ஓகே ஸோ எஃப்ஐ ஓகே என்ன வருது செவன் நேம் ஏபிசி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஏ புரிஞ்சா ரைட் நெக்ஸ்ட் ஆடிங் எலிமெண்ட்ஸ் டு த டிக்ஷனரி ஓகே ஸோ டிக்ஷனரியை வந்து என்ன பண்ணுறோம் ஒரு எலிமெண்ட்டை ஆட் பண்ணுறோம் எப்படி ஆட் பண்ணலாம் டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள கீ இஸ் ஈக்குவல் டு எ நியூ வேல்யூ வாட் வேல்யூ எ நியூ வேல்யூ வி கேன் கிவ் எ நியூ கீ யூ ஹேவ் டு கிவ் புதுசாக ஒரு கீ கொடுக்கணும் புதுசாக ஒரு வேல்யூ கொடுக்கணும் ஓகே ஃபைன் கொடுக்கலாமா சரி கொடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறேன் ஸோ ஹியர் டிக்ட் இஸ் ஈக்குவல் டு சாரி டிக்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீ கொடுக்கணும் கீ என்னது கீ வந்து நேம் சி புதுசாக ஒரு கீ தானே இங்கே பாரு நியூ கீ தானே கொடுக்கணும் அப்போ புதுசாக ஒரு கீ கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் ஓகே இன்டீஜர் ஓகே அடுத்து வேல்யூ எங்கே கொடுக்கணும் வேல்யூ ஈக்குவல் டு கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்து கொடுக்கணும் வேல்யூ கொடுக்கணும் ஓகே ஸோ இங்கே கண்டிப்பாக ஈக்குவல் டு கொடுக்குறோம் ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ என்ன கொடுக்குறோம் வேல்யூ 99 கொடுக்குறோம் ஓகே ஸோ எஃப்ஐ கொடுத்து நான் ரன் பண்ணுறேன் பார்க்கலாம் என்னாவதுன்னு பார்க்கலாம் இப்போ கடைசியாக பாரு இன்டீஜர் கோலன் 99 வந்து என்ன ஆகிடுச்சு இந்த டிக்ஷனரியில் ஆட் ஆகிடுச்சு புரியுதா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆட்டிங் த எலிமெண்ட்ஸ் இந்த டிக்ஷனரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் புரியுதா சரி வேறு என்ன பண்ணலாம் இந்த இடத்துல சரி 99 இங்கே கொடுத்துட்டு 99 இங்கே கொடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறேன் இன்டீஜர்னு கொடுக்குறேன் சாரி இன்டீஜர் ஓகே ஸோ கீ வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்கணும் அது வந்து இம்யூட்டபிளாக தான் இருக்கணும் ஸோ இன்டீஜர் இஸ் இம்யூட்டபிள் நோ ப்ராப்ளம் ஸோ இப்போ நான் எஃப்ஐ கொடுத்து ரன் பண்ணால் என்னாகும் லிசன் 99 கோலன் இன்டீஜர் அது வந்து எலிமெண்ட் ஆட் ஆகிடுச்சு தட்ஸ் ஆல் ஓகே ஈஸியா ஓகே டன் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு அப்டேட் த எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட் இன் த டிக்ஷனரி அப்படின்னா என்னென்னா எப்படி சொல்கிறது இப்போ நேமுக்கு வேல்யூ வந்து அனு பானு நேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது ஓகே இந்த அனு பானுக்கு பதிலாக நான் சித்ரா தாமுன்னு கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணணும் இப்போ வெரி சிம்பிள் இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணி இன் திஸ் பிளேஸ் யூ ஹேவ் டு பேஸ்ட் அண்ட் திஸ் வேல்யூ ஸ்ட்ரைட் அவே யூ காப்பி அண்ட் யூ பேஸ்ட் இட் ஹியர் In this anu, you can type chitra. Here we can type
दामो ओके सो अदे की दा आना अंद की उड़िया वैल्यूस मट नम्म चेंज पन्रों ओके फाइन सो एफ ओके सी द सेम नेम ओनली बट व्हाट हैपन द वैल्यूस वाज चेंज्ड ओके फाइन सो इन दिस वे वी कैन चेंज द वैल्यू ऑफ ए की अंडरस्टैंड ओके राइट नेक्स्ट How to delete the elements from a dictionary? Okay, ஒரு பர்டிகுலரான ஒரு எலிமெண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ணோம் டிக்ஷனரியில் வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ டெல் டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைட் கீ வேல்யூ ஒன்ஸ் அகேன் ஐ வில் சே டெல் டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைட் கீ வி ஹேவ் டு டைப் ஓகே பண்ணலாமா சரி பண்ணலாமே ஓகே எப்படிப்பா டெல் பண்ணோம் ஓகே டெல் கொடுத்துடணும் சாரி ஸ்மால் லெட்டர் டெல் வேறு என்ன டிக்ஷனரி நேம் அடுத்த டிக்ஷனரி நேம் டிக்ஷனரி நேம் ஓகே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓகே இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் வி ஹேவ் டு டைப் த கீ வாட் இஸ் த கீ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஓகே So name, okay, right. अपने ना हो, this name and value will be erased from the dictionary. अपने ना रखो, 7 is 8 रखो, then A B C alphabets रखो, अवला दां, okay. So you have 5, okay. So ऐना रखे, 7 8 रखे, A B C alphabets रखे. What about that remaining name अनुबानो? अदुंदे ना इड़ची, erase आय इड़ची, that's all. Okay, finish over. So because of the del command. So this is the way you have to delete the element from the dictionary. Okay. Sorry, okay. Sorry, where the delete panlama? Sorry, in the ABC alphabets and gavana. And gather either way no. And ABC alphabets vana and upon. Simply copy the key value. And inside you have to paste. That's all. சரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே சொல்கிறேன் டெல் டிக்ஷனரி நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூ காப்பி த கீ அண்ட் யூ பேஸ்ட் இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் சாரி யூ பேஸ்ட் இன்சைட் த ஸ்கொயர் ப்ராக்கெட் போச்சுரா ஸ்கொயர் ப்ராக்கெட் அட் த எண்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓகே அவ்வளோதானா சரி ரைட் ஸோ தென் இஃப் ஐ கிவ் எஃப் ஐ ஓகே வாட் வில் ஹேப்பன் யூ சி 7 8 இருக்கு நேம் அனுபானும் இருக்கு த லாஸ்ட் ஒன் என்னது ஏபிசி ஆல்பபெட்ஸ் வாஸ் டெலிட்டட் பிகாஸ் ஆஃப் த டெல் கமாண்ட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் டிக்ஷனரி டாட் பாப் ஃபங்க்ஷன் வாட் dictionary dot pop function that means what will happen it will delete the elements from the dictionary by using the pop method it will delete the elements from the dictionary எப்படி del work out ஆச்சா அதே மாதிரி தான் இங்கேயும் எப்படி வெரி சிம்பிள் ஃபஸ்ட்டு வந்து என்னது டிக்ஷனரி இருக்கு ஃபார் டிக்ஷனரி நேம் டாட் பாப் ஃபங்க்ஷன் இன்சைட் த பாப் ஃபங்க்ஷன் இஃப் யூ கிவ் த key value if you give the key value means it will erase the age also it will erase the 24 also understand okay let me explain you okay enna pandrom dictionary name vandha enadhu eppadi pop use panni delete pandrathu first dictionary name okay appo vandha enadhu dict okay then dict dot பாப் ஃபங்க்ஷன் இந்த பாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன கொடுக்கணும் வி ஹாவ் டு கிவ் நேம் ஓகே ஓகே இப்போ எஃப்ஐ ஓகே இப்போ பாரு உனக்கு வந்து இந்த நேம் அனுபானு வந்து என்ன ஆயிடுச்சு காணாமல் போயிடுச்சு டெலிட் ஆயிடுச்சு ஓகே சரி இப்போ லாஸ்ட் ஒன் கொஷின் என்ன கொஷின்னா
del function பார்த்தா அடுத்து pop function பார்த்தேன் சாரி del function கிடையாது del command பார்த்தேன் then pop function பார்த்தேன் ரெண்டுமே என்ன பண்ணுது the name அனுபானுவ என்ன பண்ணுது எரேஸ் பண்ணுது ஓகே அப்ப இந்த del command க்கும் pop function க்கும் என்ன வித்தியாசம் அப்படினா வெரி சிம்பிள் இந்த pop இருக்குல்ல இந்த pop function என்ன பண்ணும் அப்படினா यार एरेस पन्नदो that keep in memory okay यार एरेस पन्नदो अदो वंदे एना पन्नो एरेस पन्नदो okay यार एरेस पन्नदो अदो mind ले क्या वंदे एना पन्नो mind ले वच्चिकों okay इंद गजनी पड़तला யார் யாரெல்லாம் ஃபினிஷ் பண்ணுறனா அவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான்ல ஓகே அது மாதிரி இந்த பாப் என்ன பண்ணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் எரேஸ் பண்ணுதோ அதை வந்து அதோடைய மெமரியில் வச்சுக்கும் இது எப்படி சார் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா ஸோ பிஃபோர் த பாப் டிக்ஷனரி பாப் ஃபங்க்ஷன் இஃப் யூ கிவ் பிரிண்ட் அப்போ என்ன ஆகும் ஸோ நேம் அனுபானுவ கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணுது எரேஸ் பண்ணதை மைண்டில் வச்சுக்குது மைண்டில் வச்சத பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும் மைண்டில் வச்சுருக்கிறத பிரிண்ட் பண்ணிச்சுன்னா என்னாகும் ஸோ எஃப்ஐ ஓகே என்னாகும் புரியுதா எதை எரேஸ் பண்ணிச்சோ அதை மட்டும் என்ன பண்ணுது மைண்டில் வச்சுருக்குது இப்போ நல்லா கவனிச்சிக்கோ அனுபானு மட்டும்தான் என்ன பண்ணுது மைண்டில் வச்சுக்குது ஓகே நேம் அனுபானுவை மைண்டில் வச்சுக்கல அனுபானுவை மட்டும்தான் மைண்டில் வச்சு பிரிண்ட் பண்ணுது புரியுதா ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவனுக்கு அவுட்புட் கேட்டால் ஸோ இது வந்து எரேஸ் பண்ணதை மைண்டில் வச்சுக்குது எதை மட்டும் மைண்டில் வச்சுக்குது ஒன்லி வேல்யூஸ் மட்டும்தான் மைண்டில் வச்சுக்குது அதை மைண்டில் வச்சுக்கணும் ஓகேவா ஓகே ஸோ நீ பாட்டுக்கு அப்படியே இந்த நேம் கோலன் அனு பானு அப்படின்னு எழுதிடாத இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் என்னது எஃப்ஐ ஓகே இந்த அவுட்புட் இஸ் ஒன்லி அனு அன் பானு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட் டிக்ட் இப்படி கொடுக்குறேன் நவ் டெல் மீ வாட் இஸ் அவுட் புட் ஸோ நேம் அனு பானு வாஸ் எரேஸ்ட் ஸோ மீதி இருக்கிற 7, 8 அண்ட் ஏவிசி ஆல்ஃபபெட்ஸ் வில் பி பிரிண்டட் ஹியர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே எஃப்ஐ ஓகே ஸோ சின்ஸ் திஸ் அனு பானு வாஸ் எரேஸ்ட் ஸோ ரிமைனிங் வில் பி பிரிண்டட் ஹியர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சரி ஓகே ஓகே நெக்ஸ்ட் இஸ் வாட் சரி ஓகே இப்போ நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன் என்ன க்வெஸ்சன் கேட்குறேன்னா இப்போ வந்து இந்த 7 வந்து இந்த பாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாம் அல்லது இந்த நேம் வந்து இந்த பாப் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணலாம் எழுதலாம் அல்லது இந்த கீ வேல்யூவை என்ன பண்ணலாம் இந்த பாப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதலாம் ஓகே இதை மூணுமே இல்லாமல் சப்போஸ் நான் ஏபிசிக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் ஏபிசி டின்னு கொடுத்துட்டேன் அதாவது இதை பர்ஃபெக்டாக எழுதணும் நான் பர்ஃபெக்டாக எழுதலாம் இந்த என்ன பண்ணுறேன் இந்த கீ வேல்யூ தப்பாக கொடுத்துட்டேன் இப்போ எதை எரேஸ் பண்ணோம் வாட் இஸ் அவுட் புட் எனி ஐடியா ஸோ எஃப்ஐ ஓகே எஸ் இட் வில் டெல் யூ எரர் ஏன் அப்படின்னா இந்த ஏபிடி அப்படிங்கிற ஒரு கீயே இல்லை அது எரர் அப்படின்னு சொல்லுது புரியுதா ஸோ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு தான் சொல்கிறேன் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு யூ ப்ளீஸ் காப்பி அண்ட் இன் திஸ் பிளேஸ் யூ ஹாவ் டு பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படி கொடுத்தா மட்டும்தான் உனக்கு பர்ஃபெக்டான அவுட் புட் வரும் தப்பாக எழுதிட்டேன்னா என்ன வரும் இட் வில் ஷோ யூ கீ எரர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சரி ஓகே checking for the existence of a key in not in okay so இது வந்து EMPLங்கிறது ஒரு டிக்ஷனரி ஓகே இது வந்து டிக்ஷனரியோடைய கீ பேர் வேல்யூ ஓகே தென் ஏஜ் மீன்ஸ் வாட் இட் இஸ் எ கீ ஸோ கீ இன் டிக்ஷனரி நேம் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் ஓகே லெட் அஸ் ட்ரை எப்படி ஓகே
print key in dictionary value key எது key வந்து 7 okay 7 in dict okay ஒண்ணு இல்ல dictionary என்னது this is called dictionary okay 7 வந்து dict குள்ள இருக்கா true or false see the output may be true or false இந்த 7 வந்து dict குள்ள இருக்கா yes இருக்கு so the answer is what true true super okay now tell me name n a இப்படி வேணாம் this one name you got and paste it here you see name is a key okay this key in dict true or false f of course it is true f I okay the answer is true okay now here I am typing directly typing a comma d comma c okay so in the key vandu in the dict la iruka true or false the answer is yes it is false super okay seri idella okay so vandu na irukiradhe anu kudukuren okay adu true or false nu correct ah sollanum okay va seri ipo enna pandren inda anu panu appadi perfect ah copy panniten இந்த இடத்துல நான் கொடுக்குறேன் பேஸ்ட் ஓகே ஸோ அனுபானு அப்படிங்கிறது டிக்டுக்குள்ளே இருக்கா இல்லையா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நீ கண்டிப்பாக தப்பாக தான் சொல்லுவ எழுதி வச்சுக்கோ பெட்டு ஓகே சொல்லு சார் ஸோ அனு அன்பானு இஸ் அவைலபிள் இன் டிக்ட் ஆர் நாட் யூ டெல் மீ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் நோட் பண்ணிட்டியா ஓகே எஃப்ஐ ஓகே You see, it will show you error. Why? Listen. You should not give key alone. You have to give, but you should not give value. Okay. So, inga key mattana varano value varakudadu. 66 na onu kudukuren. Okay va? So, F5. Okay. Okay. The answer is false. Paaru. நல்லா தெரிஞ்சுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே இப்போ கீ இது ஒரு கீ இது ஒரு கீ இந்த மூணு கீலையும் இல்லாத நான் புதுசாக ஒரு கீயை நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே ஹாய் வந்து டிக்ட்டுக்குள்ளே இருக்கா இல்லையா ஒன்று ட்ரூ வரணும் இல்லைன்னா ஃபால்ஸ் வரணும் ஓகே எனக்கு என்ன ஆன்சர் வருது எனக்கு வந்து இப்போ வந்து என்ன வருது ஃபால்ஸ்னு ஆன்சர் வருது அதுவே இந்த 8 வந்து நான் காப்பி பண்ணுறேன் இந்த 8ங்கிறது என்னது 8ங்கிறது வந்து வேல்யூ சாரி வேல்யூ ஸோ வேல்யூ கொடுக்கும்போதும் எனக்கு என்ன வருது ஆன்சர் என்ன வருது ஃபால்ஸ்னு வருது ஏன் ஃபால்ஸ்னு வருது இந்த டிக்ட்டுக்குள்ள கீ மட்டும்தான் இருக்கும் ஓகே வேறு எதுவுமே இருக்காது ஸோ அந்த கீயை தவிர நீ வேறு எது கொடுத்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ் தான் வரும் ஆனால் இந்த வேல்யூ கொடுக்கும்போது மட்டும் எரர் வருது ஏன்னு சொல்லி பார்க்கலாம் ஒன்று ட்ரூ வரணும் இல்லைன்னா என்ன வரணும் ஃபால்ஸ் வரணும் ஆனால் ஒன்று ட்ரூ வரணும் இல்லைன்னா ஃபால்ஸ் வரணும் ஆனால் இந்த வேல்யூ கொடுக்கும்போது இந்த 8ங்கிற வேல்யூ கொடுக்கும்போது என்ன வந்துச்சு ஃபால்ஸ் வந்துச்சு அதுவே இந்த வேல்யூ கொடுக்கும்போது எதுக்காக ட்ரூவும் வரல ஃபால்ஸும் வரல எரர் வருது ஏன் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து கீ மட்டும்தான் இருக்கணும் கீயத்தை இது கீ வந்து கண்டிப்பாக லிஸ்ட்டாக இருக்காது அதனால தான் என்ன வருது ஸோ கீங்கிற பிளேஸில் லிஸ்ட் வந்ததுனால கண்டிப்பாக இது வந்து என்னது இட்ஸ் அன் எரர் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ரைட் நெக்ஸ்ட் ஒன் நாட் இன் ஓகே ஸ்ட்ரெயிட் உல்டா என்ன பண்ணலாம் வித்தியாசமான க்வெஸ்சன் நாட் இன் ஓகே செவன்டி செவன்
सेवेंटी सेवन वो डिक्ट अू ते वरण सो एफ ओके अना ट्रू ओके सूपर इना पड़े वह सेवन को सेवन डिक्ट नाट इन डिक्शनरी ओके सेवन बट ना नाट अरण फॉल्स वर्ण एफ ओके यू विल रिसीव फॉल्स ओके बट इना पड़े और क्रिटिकल क्वेश्चन को ना कुरें कॉपी अंड पेस्ट ना योच इतना ना पड़े वैल्यू कोटें उ ट्रू वो फॉल्स वर्मा इलेना एरर वर्मा यू टेल मी नाउ ओके फाइन सो माइंड वो आंसर एफ ओके द आंसर इज एरर सूपर सी मोदल इन नॉट इन डिक्शनरी अद्काड़ी इत वो कीयोड़े प्लेस यदोड़े प्लेस कीयोड़े प्लेस कीयोड़े प्लेस की मटमें कंपा अब लिस्टा कीयोड़े प्लेस कंपा लिस्ट पाता एरर स्ट्रेटा मुड़क वं नॉट इन डिक्शनरी पकमे कीयोड़े प्लेस डिक्शनरी वंदा सर कीयोड़े प्लेस लिस्ट अब कंपा एरर पंचायत मुड़ी अंडरस्टैंड ओके नेक्स्ट लेन फंक्शन ओके अब सो लेन फंक्शन इनसाइड लेन फंक्शन आई एम गिविंग डिक्ट मतलब एतना पेर सो फर्स्ट पेर सेकंड पेर and third pair okay totally three pairs are there so the length of the dictionary is fi okay the length of the dictionary is what 3 understand okay next one okay clear function dictionary dot clear function appa enna pandrom dictionary dot clear function then you print dictionary means it will give the output nothing I think so it will print nothing why see very simple dictionary la ella keys and values pair nam enna pantom clear pannitom ipa print the dictionary means what it will shows you nothing that's all you see okay and the last one is get method okay so dictionary name dot get function okay kodutittu inge ulle key kodukanum paanga dictionary dot get function okay dictionary dot get function ulle vande oru key copy paste वरादा ओके इप्पडी कुडुत्ता एन्ना आगुम आमा एन्ना आगुम सो दिस इज अ डिक्शनरी ओके इन द डिक्शनरी एन्ना पण्रोम नम्म डिक्शनरी नेम डॉट गेट फंक्शन उल्ल वंदु इन द की वैल्यू नम्म कुडुत्तोम्ना इट विल गिव्स यू द वैल्यू ओके की ओडे करस्पोंडिंग वैल्यू वरुम अप्प इन द नेम ओड़ा करस्पॉन्डिंग वैल्यू अनुपान विल बी प्रिंटेड ओके फाइन अब सर चेक पड़ा प्रिंट फंक्शन अम्म नेम को ना वो इट इट प्रिंट्स यू द करस्पॉन्डिंग द वैल्यू अनुपान वो सो द फाइनल आउटपुट इज अनु अनुपान दैट्स ऑल ओके सो होप यू अंडरस्टैंड दिस क्लास अबाउट द डिक्शनरी Okay, so see you in the next class and thank you very much.